السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبد الله ورسوله. أما بعد، திரை 15 சஃபர் மாதம் ஹிஜிரி 1442 இரண்டாம் திகதி அக்டோபர் மாதம் 2020 இன்றைய தினம் ரியாத் மாநகரத்தில் அமைந்திருக்கும் ஜாமிஉல் ஹாஜிரி என்ற ஜும்ஆ பள்ளிவாசலில் இன்றைய தினம் நடைபெற்ற ஜும்ஆ பிரசங்கத்தின் தமிழாக்கம். ஜும்ஆவின் ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் கூறிய பிறகு, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு அனைவருக்கும் இமாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு. பொறுமையாளர்களின் ஆயுதம் அது. கவலை கொள்பவர்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய ஒரு பண்பு. மனித உள்ளத்தில் நல்லெண்ணத்தை வளர்த்து அவனிடம் காணப்படுகின்ற சோம்பேறித்தனத்தை, அவனிடம் காணப்படுகின்ற நம்பிக்கையின்மையை இல்லாமலாக்கி அவனை உற்சாகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்பு. அதுதான் நட்குறி என்று சொல்லப்படக்கூடிய நல்லெண்ணத்தை கொள்ளக்கூடிய பண்பு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் நட்குறி என்பது ஈமானோடும் சாலிஹான நற்கருமத்தோடும் இணைந்த ஒரு அம்சமாகும். எனவேதான் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்வேதத்தில், மன் அமில சாலிஹன் மின் ஜக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின், விஸ்வாசம் கொண்டவனாக ஆணோ பெண்ணோ எவர் நற்கருமம் செய்கின்றாரோ, ஃபலநுஹ்யியன்னஹு ஹயாதம் தய்யிபா, நல்ல ஒரு மனமான வாழ்க்கையை அவர்களுக்கு நாம் வழங்குவோம், அவர்களை வாழச் செய்வோம் என்று சொல்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நட்குறி கொண்டவனாக ஒரு மனிதன் வாழ்வதனுடைய அடையாளம்தான் அவனிடத்தில் நல்லெண்ணமும் நல் ஆதரவும் அதிகமாக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய பண்பும் அவனிடம் காணப்படுவதாகும். அல்லாஹ் அவனுடைய அருள்வேதத்தில், மனிதர்களாகிய உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நலவை கண்டால், யுக்திக்கும் ஹைரன் மிம்மா உஹித மின்கும், உங்களிடிருந்து அவன் பறித்தவற்றை விட அதிகமான நல்லதை உங்களுக்கு அவன் வழங்கி விடுவான். எனவே எடுத்ததை விட அல்லாஹ் அதிகம் உங்களுக்கு கொடுத்து விடுவான் என்று சொல்கின்றான். மேலும் ஹதீஸில் குதுசியில் அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன இந்த வன்னி அபிதீபி, என் அடியான் என்னை எவ்வாறு நினைக்கின்றானோ நான் அவ்வாறு இருப்பேன். அவன் என்னை அழைக்கின்ற போதே நான் அவனுடன் இருப்பேன் என்று அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியில் கூறுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்லெண்ணமுள்ள ஒரு விசுவாசியை பொறுத்தவரைக்கும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோளை சரியாக நிலைநிறுத்தியவனாக இருப்பான். அவசரம் என்பது அவனிடம் காணப்பட மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் இந்த உலகத்தினுடைய நாலா கோணத்திற்கும் அது சென்று செல்லும். எந்தளவுக்கு இந்த இஸ்லாம் பரவிவிடும் என்றால், அதனுடைய பரவுதலின் காரணமாக சன்ஆவிலிருந்து ஹதரமௌத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொலை தூரத்திற்கு எந்தவிதமான அச்சமும் இன்றி அல்லாஹ்வை மாத்திரமே அஞ்சியவனாக தனது ஆட்டை கூட ஓனான் சாப்பிட்டு விடும் என்ற பயம் கூட இல்லாமல் பிரயாணிக்கும் ஒரு மனிதனுடைய காலம் வரும் என்று சொன்னார்கள். இருந்தாலும் நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, நற்குறி என்று சொல்லப்படக்கூடிய நல்லெண்ணத்தை கொண்ட மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவனாக இருப்பான். எனவே தன் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வினுடைய உதவியை எதிர்பார்த்தவனாக, அவனுடைய சட்டத்தை முழுமையாக பொருந்தியவனாக, அழிவினுடைய எத்தகைய அடையாளங்கள் கண்முன்னே காட்சி அளித்தாலும் கூட அவன் அதனால் பதறிப்போகாதவனாக இருப்பான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் வேதத்தில் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். பகைவன் பின்னாலும் முன்னால் கடலும் இருந்த நேரம் தோழர்கள் கூட நாம் மாட்டிக்கிட்டோம் என்று அவர்கள் அங்கலாய்ந்த நேரம், அப்படியான நேரத்திலும் கூட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட அந்த மனிதனுடைய பதிலைத்தான் அங்கு அவர்கள் ஒலித்தார்கள். கல்லா, இல்லை, இன்னமை ரப்பி சயஹதீன், என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது, நல்ல பெயர்களை நாம் பாவிப்பது, இது நற்குறியினுடைய அடையாளமாக இருக்கின்றது. மனித உள்ளத்தில் நல்லெண்ணத்தை உருவாக்கிவிடக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா அதுவா, ஜாஹிலியா காலத்தில் மக்கள் எப்படி தொற்று நோய் தானாக பரவி விடுவதாக கருதி கொண்டார்களோ அத்தகைய நிலையில் தொற்று நோய் கிடையாது. வலா துயரா, பறவை சகுனம் என்பது கிடையாது. வயுஜிபினி அல் ஃபஅல், நட்குறி எனக்கு மகிழ்ச்சி அடைக்கின்றது என்று சொன்னார்கள். அல்லாவின் தூதரே, ஃபஅல் என்றால் நட்குறி என்றால் என்னவென்று சஹாபாக்கள் கேட்டபோது கலிமத்தும் தையிபா, நல்ல வார்த்தை என்று சொன்னார்கள். சகோதரர்களே, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் போது குறைஷிகளுடைய தரப்பிலிருந்து சுஹைல் இப்னு அம்ரு என்பவர் அனுப்பப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடாத்துவதற்காக அனுப்பப்பட்ட இந்த மனிதருடைய பெயர் சுஹைல். எனவே அவரை பார்த்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹுல லகும் மின் அம்ரிக்கும், உங்கள் கருமம், உங்கள் காரியம் இலகுவாகிவிட்டது என்று சுஹைலுடைய வருகையை முன்னிட்டு கூறினார்கள். எனவே நல்லெண்ணம் கொள்வது என்பது மூமினுடைய பண்புகளில் ஒன்றாகும். எனவே சகோதரர்களே, மூமீன்களாகிய நாம் மனதில் அவநம்பிக்கை, துட்குறி, இன்னும் மோசமான சிந்தனைகளை எமது உள்ளத்தில் வளர்த்து கொள்வதிலிருந்து எம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அல்லாவின் அருள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மூமீன்கள். எனவேதான் அல்லாஹு தாலா, ஃபலா யக்னதும் மின் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லல்லாலூன், அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை கொள்பவர்கள், அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடையபவர்கள், அவர்கள் நிச்சயமாக வழிகட்டவர்கள் என்றும், வலா யய்அஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கையற்றவர்கள் காஃபிர்களான இறை நம்பிக்கையற்ற சமுதாயம் என்று அல்லாஹு தஆலா அவருடைய அருள் வேதத்தில் சொல்கின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் மனிதர்கள் அழிந்து விட்டார்கள் என்று கூறுபவனாக இருந்தால் நிச்சயமாக அவன்தான் மனிதர்களை அழிப்பவன் என்று சொல்லார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்லெண்ணம் உள்ளவனாக ஒரு மூமீன் இருப்பதற்குரிய அடையாளங்களில் உள்ளதுதான் அடிக்கடி தன்னுடைய ஈமானை அவன் புதுப்பித்துக் கொள்வது, கவலைகளை கைவிட்டு விடுவது. அல்லாஹ் அவனுடைய அருள் வேதத்தில் சொல்கின்றான், வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், வஅன்துமுல் அஅலவுன், நீங்கள்தான் உயர்ந்தவர்கள், இன் குந்தும் முஃமினீன், நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் மூமீன்களாக இருந்தால். எனவே லா தஹினு, நீங்கள் இழிவுபட தேவையில்லை, வலா தஹ்சனு, நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை, வஅன்துமுல் அஅலவுன், நீங்கள்தான் உயர்ந்தவர்கள், இன் குந்தும் முஃமினீன், மூமீன்களாக இருந்தால். அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், கவலை என்பது மனித உள்ளத்திற்கு எந்தவிதமான ஒரு பயனையும் தரக்கூடிய ஒரு பண்பு அல்ல. ஷைத்தானுக்கு மிக விருப்பமான ஒரு நிலைமை,
அவன் இந்த கவலையின் மூலமாக அடியார்களை பலவீனமுறச் செய்கின்றான். எனவே மனிதன் தன்னுடைய இறை வழியில் செல்வதை விட்டும் அவனை தடுப்பதற்கு இந்த கவலையின் மூலமாக ஷைத்தான் முயற்சி செய்கிறான். எனவே உள்ளத்தில் அவநம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் அது உள்ளத்தை கிழித்துவிடக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, எமது உள்ளத்தை கவலை ஆட்கொள்கின்ற நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம்தான் அல்லாஹ் அவனுடைய அருள்வேதத்தில், ஹத்த இதஸ்தை அசர் ருசுல், நபிமார்கள் அவர்களுடைய நம்பிக்கையை இழந்து, வதன்னு அன்னஹும் கது குதிபு, அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டார்கள், பொய்யர்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்று நினைக்கும் அளவுக்கு நிலைமை மாறிய போது, ஜாஅஹும் நஸ்ருனா, எமது உதவி அவர்களுக்கு வந்தது என்று சொல்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய உதவி எந்த ஒரு தருணத்திலும் மூமின்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும். எனவே மூமின்கள் நிராசை அடைந்துவிடக் கூடாது, அவனுடைய உதவியில் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளக்குகின்றான். இறனே வரலாற்றை படிக்கக்கூடிய மூமின், வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய மூமின், அவன் நல்லெண்ணம் உள்ளவனாக அதன் மூலமாக தைரியத்தையும் நன்னம்பிக்கையையும் பெறக்கூடியவனாகத்தான் இருப்பான். காரணம், அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் வாக்கின் மீதும் நிச்சயமாக அவன் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கின்றான். அஹ்சாபு போர்க்களத்தில் நடந்ததை அல்லாஹ் சொல்கின்றான், வலம்மா ரஅல் முஃமினூன் அல் அஹ்சாப், மூமீன்கள் அந்த படைகளை பார்த்தபோது அவர்கள் அவநம்பிக்கை கொள்ளவில்லை, மாறாக قالوا هذا ما وعدنا الله ورسوله, இதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வாக்களித்தவை, وصدق الله ورسوله, அல்லாஹ்வும் ரசூலும் உண்மையை எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள், وما زادهم الا ايمانا وتسليما, இந்த நிலை அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க கூடியதாகத்தான் இருந்தது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படும் நிலைமையை அவர்களிடம் அதிகரிக்க கூடியதாகத்தான் இருந்தது என்று அல்லாஹ் அவருடைய அருள்வேதத்தில் சொல்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இரவு பகலெல்லாம் எங்கு இரவு பகல் எங்கெல்லாம் ஏற்படுகின்றதோ அந்த இடங்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பான். கோபுரமோ குடிசையோ எதுவும் எந்த ஒரு வீடும் விடப்பட மாட்டாது. அந்த அளவுக்கு எல்லா வீட்டிற்குள்ளும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நுழைவிக்க செய்வான் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நற்குணம் கொண்டவர்களாக நல்லெண்ணம் கொண்டவர்களாக நாம் இருப்பதனுடைய ஒரு வெளிப்படையான அடையாளம்தான் எமக்கு சோதனைகள் ஏற்படுகின்ற போது நாம் பொறுமை கொள்வது, நன்மையை நாம் எதிர்பார்ப்பது, நல்லது நடக்கும் இலகு வரும் என்று நாம் எதிர்பார்த்தவர்களாக எம்மை ஆக்கிக் கொள்வது இந்த நற்குறி எனும் சொல்லப்படக்கூடிய நல்லெண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாகும். எனவேதான் அல்லாஹ் அவனுடைய அருள்வேதத்தில், அஸ அன் தக்ரஹு ஷைஅன், ஒரு காரியத்தை நீங்கள் வெறுக்கலாம், வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கசீரா, அதில் அல்லாஹ் பல நன்மைகளை உங்களுக்கு வைத்து விடுவான் என்று சொல்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினுடைய விசேட பண்புகளில் ஒன்றுதான் அவனுக்கு தீமை ஏற்படுகின்ற போது பொறுமை கொள்பவனாக இருப்பான். அவ்வாறு பொறுமை கொள்வது அவனுக்கு நன்மையை ஏற்படுத்திவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளக்கி சொன்னார்கள். எனவே இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை நேசர்களை சிரமத்தை கொண்டும் இன்பம் துன்பம் என்ற இரு நிலைகளிலும் அவர்களை அல்லாஹ் சோதிப்பவனாக இருக்கிறான். காரணம், அவர்களுடைய பொறுமை என்ன, அவர்களுடைய நன்றி செலுத்தும் பண்பு என்ன என்பதை அல்லாஹ் சோதித்து பார்க்கின்றான். நிச்சயமாக மூமீன்களை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய ஈமானிலும் யக்கீனிலும் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை உறுதி என்பது அவர்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும், அது நன்மை ஏற்பட்டாலும் தீமை ஏற்பட்டாலும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சோதனைகள் ஏற்படுகின்ற போது அந்த சோதனைகளின் போது ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் அவன் பொறுமை என்ற அந்த நற்குணத்தை அணிகலனாக கொள்ளக்கூடியவனாக இருப்பான். காரணம், நிச்சயமாக அவனுக்கு தெரியும் அல்லாஹ் பொறுமையின் மூலமாக வெற்றியை கொண்டு வருபவனாக இருக்கிறான். இன்பத்தோடு துன்பம் இருக்கின்றது,
துன்பத்தோடு இன்பம் இருக்கின்றது. கஷ்டத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா இலகுவை தருவான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகு இலகு இருக்கின்றது. வயஜ்அல் அல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பிறகு அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்துவான் என்று அவனுடைய அருள் வேதத்தில் வாக்களிக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இரண்டாம் ஹுத்பாவில் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பிறகு இந்த மனிதனுடைய உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை நிம்மதியானதாக மகிழ்ச்சி மிக்கதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் மனிதனிடம் ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை, இன்னும் காரியங்களில் நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய பண்பு, நல்லெண்ணங்களை உருவாக்கக்கூடிய நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய பண்பு இந்த மூமினிடம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அதன் மூலமாக இந்த உலகத்தில் நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழும் பாக்கியம் அந்த மூமினுக்கு வழங்கப்படும். காரணம், அவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அவன் அல்லாஹோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தீர்மானங்கள், அவனுடைய கவா என்னவோ அதை அவன் பொருந்தி கொள்பவனாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்வான். எத்தகைய ஒரு நிலைமை, எத்தகைய ஒரு கொடுப்பனவு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமோ, எவைகளை அல்லாஹ்வின் மூலம் பெற்றிருப்பானோ அதை கொண்டு தன் வாழ்க்கையை போதுமையாக்கியவனாக, அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி செலுத்தியவனாக, அல்லாஹ்வின் சோதனையில் பொறுமை கொண்டவனாக, இப்படித்தான் மூமினுடைய வாழ்க்கை இருக்கும். மாறாக சடைவடைந்து விடுவதோ, உடைந்து போய் விடுவதோ, சோம்பல் கொள்வதோ, இப்படி மோசமான எண்ணங்கள் சிந்தனைகள் மூமினுடைய வாழ்க்கையில் இடம்பெற மாட்டாது. காரணம், அவன் அல்லாஹ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே எத்தகைய ஒரு துன்பங்கள் அவனுக்கு வாழ்க்கையில் வந்தாலும் கூட, அந்த துன்பங்களிலும் கூட அவன் அல்லாஹ்வினுடைய அருளை, அந்த அல்லாஹ்வினுடைய வாக்கியங்களை எதிர்பார்ப்பவனாகத்தான் அவனுடைய வாழ்க்கையை அவன் அமைத்து கொள்வான். எனவே இந்த வாழ்க்கையில் அவனுடைய லட்சியமாக, அவனுடைய அடையாளமாக எது இருக்கும்? இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு அல்லாஹ் இலகுவை கொண்டு வருவான். கஷ்டத்துக்கு பிறகு நிச்சயமாக இலகு வரும் என்பது அவனுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கும். அல்லாஹ் சொல்வது போன்று, நீர் ஓய்வடைந்து விட்டால் அல்லாஹ்வை வணக்கம் செய்வதற்கு நீர் தயாராகிவிடும். உம் இறைவனிடத்தில் தான் நீர் உம்முடைய ஆசைகளை ஏற்படுத்திக் கொள்ளும் என்று அல்லாஹு தாலா மூமின்களை பார்த்து இந்த குர்ஆனின் மூலமாக உபதேசம் செய்வது போன்று மூமினுடைய வாழ்க்கை, அவன் இந்த உலகத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அணிகலனாக கொண்டு வாழ்வதற்கு மிக அடிப்படையாக இருப்பது, எத்தகைய துன்பம் துயரம் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் மீது அவநம்பிக்கை கொள்ளாது, அல்லாஹ் மீது நல்லெண்ணத்தை கொண்டவனாக, அல்லாஹ்வின் மூலம் விடிவை எதிர்பார்த்தவனாகத்தான் அவனுடைய வாழ்க்கையை அவன் அமைத்து கொள்வான். எனவே நிம்மதி அவனுடைய வாழ்க்கையில் குடிகொண்டிருக்கும் என்பதை கூறி ஜும்ஆவுடைய இறுதியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக பிரார்த்தனை செய்து இமாம் அவர்கள் ஹுத்பாவை முடித்தார்கள். வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.